இப்பவே சென்னை ரசிகர்களும் அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் ரசிகர்களும் விசில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஆரம்பிக்குதோ அப்பிலிருந்தே தலை அண்ட் எல்லோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளுக்குள்ள இந்த ரசிகர்கள் எல்லோருமே ஒன்றா ஆகிடுவாங்க. இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். இது இதில் பெரிய ஆச்சரியமே கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கோச் அண்ட் மகேந்திர சிங் தோனி, மற்ற பிளேயர்கள் அண்ட் அஃபீஷியல்ஸ் இவங்கெல்லாம் பெரிய ஒரு சப்போர்ட்னா, இவங்களை விட பெரிய சப்போர்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள். இப்போவுமே மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் ஆர்சிபி டீமுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னா, இவங்களை விட அண்ட் இவங்க கொடுக்குற சப்போர்ட்டை விட அந்த டீம்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட இந்த ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு படி மேலே போய் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதுதான் போன வருஷம் நான் பார்த்தேன். அங்கங்கே போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் ரசிகர்கள் மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரசிகர்கள் இங்கேருந்து புனேக்கு மாறினாலும் புனேக்கு போய் ட்ரெயின் மூலமாக மேட்சை பார்த்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு டீம். ஆனால் இந்த ரசிகர்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் போன வருஷம் கப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் ஸ்ட்ராங் பிளஸ் மைனஸ் அண்ட் ஃபைனல்ஸ் போவாங்களா பிளே ஆஃப் போவாங்களா பார்த்தலாம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை தான் பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். முதல்ல நாம் என்ன சொன்ன மாதிரி, எனக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு லெவன் செலக்ட் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட ஒரு பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணும்போது பெரிய பிரச்சனையும் வராது. வழக்கம் போல இந்த ஒரு 12 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை பவுலிங். பவுலிங் வீக்காக தான் இருக்கும், பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரு பவுலர் மட்டும் ஷைன் பண்ணுவார், அதுவும் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு பவுலர் மட்டும் ஷைன் பண்ணுவார். லக்ஷ்மிபதி பாலாஜி அண்ட் டக்கி பவுலிங்ஜர், அதுக்கப்புறம் ஸ்பின்னர்களில் சதப் ஜகாதி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் வருஷம் வருஷம் ஷைன் பண்ணுவார், இல்லை 2-3 சீசன் ஷைன் பண்ணுவார் அண்ட் சாம்பியன் ஆகிறதுக்கு அண்ட் பிளே ஆஃப் போகிறதுக்கு அவர் காரணமாக இருப்பார். தவிர மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் பவுலிங் பெரிய அளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினோட கான்ட்ரிபியூஷன் முன்ன இருந்துச்சு அண்ட் சின்ன சின்ன ஸ்பின்னர்ஸுகளை வச்சு சின்ன சின்ன மீடியம் பேஸ் பவுலர்ஸ்களை வச்சு வின் பண்ணுவார். இதுதான் மகேந்திர சிங் தோனியோட ஒரு ஃபார்முலா. எப்பவுமே நம்ம என்ன சொல்ல மாதிரி, ஏன் எனக்கு பயம் வராதுன்னா, மகேந்திர சிங் தோனி இந்த டீமில் இருக்காரு. மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்படி ஆடணும் 3 ஃபார்மேட்லையும் அண்டு ஐபிஎல் எப்படி ஆடணும், எந்த நேரத்தில் எந்த பவுலரை யூஸ் பண்ணணும், எந்த பிச்சில் எந்த சூழ்நிலையில் எப்போ ஓவர் கொடுக்க வைக்கணும் அண்ட் எந்த மாதிரியான பவுலிங் போடணும், எந்த மாதிரியான பாலை போட வைக்கணும் அப்படிங்கிற முத கொண்டு மகேந்திர சிங் தோனிக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு இந்த டீமோட லெவன்ஸையும் இல்லை பவுலிங் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்படவே மாட்டேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தல தோனி, கேப்டன் தோனி, கேப்டன் கூல். ஸோ அவரு தான் ஒரு காரணம். இந்த ஒரு டீம் தான் ஒரு டீமுக்கு கேப்டன் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் காட்ட ஒரு டீம். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இந்த வருஷம் லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேன் வாட்சன் பிக் பேஷ் லீக்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. தவிர பிஎஸ்எல்ல லீடிங் ரன் ஸ்கோரர் அண்ட் அவர் டீமை ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போனார். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது ஷேன் வாட்சனோட இந்த ஃபார்ம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஓப்பனராக சயித் முஸ்தாக் அலி ட்ரோஃபியில் செஞ்சுரி அடித்த அண்ட் 77 அடித்த முரளி விஜய் அண்ட் ப்ராக்டிஸ் மேட்ச்லையும் சூப்பராக விளையாடுறது குறை சொல்ல முடியாது. அவர் ஷார்ட் மேக்கிங் எப்போவுமே அவர் அந்த கவர்ஸில் லவ் பண்ணுற அந்த ஒரு ஷார்ட் இன்னமும் அவர்கிட்ட இருக்க அந்த ஸ்டைல் இருக்கு. பட் அவரை விட அம்பட்டி ராய்டு போன வருஷம் நல்லா கான்ட்ரிபியூட் கொடுத்தாரு ஓப்பனர் மூலமா. அப்படிங்கிறதுனால அம்பட்டி ராய்டு கிட்ட போவாங்க அண்ட் அம்பட்டி ராய்டுவோட இந்த ஒரு ஃபார்ம் கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுக்கும் பொழுது வேர்ல்டு கப்புக்கு போகும் அப்படிங்கிறதுனால மேபி மகேந்திர சிங் தோனி அம்பட்டி ராய்டுக்கு மேபி அதிக ப்ரிஃபரன்ஸ்கள் கொடுக்கலாம். என்னோட லெவன்ஸே அம்பட்டி ராய்டு தான் ஓப்பனர். ஸோ ஷேன் வாட்சன் அண்ட் அம்பட்டி ராய்டு நம்பர் 3 மிஸ்டர் ஐபிஎல். டொமஸ்டிக்கில் ரஞ்சியில் ஃபெயில் ஆனாலும், விஜய சரேல ட்ரோஃபியில் ஃபெயில் ஆனாலும், சயித் முஸ்தாக் அலி ட்ரோஃபியில் ஃபெயில் ஆனாலும், ஆனால் ஐபிஎல்ல எப்போவுமே பாஸ், எப்போவுமே கிங் மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா. இப்போவும் அந்த ஒரு ஃபார்ம் அவர் விட்டு போகல ஐபிஎல்ல. ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் கிங் எஸ் சுரேஷ் ரெய்னா நம்பர் 3 அண்ட் அடுத்தது நம்பர் 4ல மகேந்திர சிங் தோனியா இல்லை மற்ற பிளேயரா அப்படின்னு வரும்போது நம்பர் 4ல ஒருவேளை மற்ற பிளேயரா இருந்தா ஃபாஃப் டூப்ளேசிஸ் தான் உள்ள வருவார். ஃபாஃப் டூப்ளேசிஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஆடுவார். அதை காலங்காலமாக காட்டிட்டு இருக்காரு. அது போன வருஷம் செமிஃபைனலையும் அவர் காட்டினார். அப்படிங்கும்போது ஃபாஃப் டூப்ளேசிஸ் என்னோட சாய்ஸாக இருப்பார். அப்படிங்கும்போது அவர் இல்லை, ஒருவேளை அவர் வந்து யூஏக்கு பாகிஸ்தானுக்கு ஆட போகும்பொழுது அவர் போயிட்டாருன்னா, இல்லை ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்ட் T20 மேட்சுகள் 3 T20 மேட்சில் ஆடிட்டு வரும்பொழுது இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறது கேதர் ஜாதவ். ஸோ கேதர் ஜாதவ் உள்ள வந்துட்டாரா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாரின் பவுலரை அவங்க உள்ள எடுத்து வைக்கலாம். ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 4க்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. நம்பர் 5
மகேந்திர சிங் தோனி அண்ட் மகேந்திர சிங் தோனி கிட்ட இருந்து சென்னை ரசிகர்கள் சேப்பாக்ல அவுட் ஆஃப் பார்க் அடிக்கிற அளவுக்கு ஒரு சிக்ஸ் பெரிய சிக்ஸர்கள் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர்ல ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது. இந்த வருஷம் கண்டிப்பா தல தோனி கிட்ட பெரிய சிக்ஸர்கள் சேப்பாக்ல எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை பூர்த்தி பண்ணுவாரா? அண்ட் மற்றபடி அடுத்தது டேவின் பிராவோ. டேவின் பிராவோ லாஸ்ட் ப்ரீமியர் லீக்லையும் சரி அண்ட் பிக் பாஷ் ப்ரீமியர் லீக்ல சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். பிஎஸ்எல்லையும் பெரிய அளவில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ற மாதிரி என்ன பிராவோ கிட்ட கிடையாது. ஸோ பட் ஒவ்வொரு ஐபிஎல்லையும் போகும்பொழுது இல்லை ஒவ்வொரு ப்ரீமியர் லீக்லையும் அவர் ஆட போகும்பொழுது ஒரு சாங் ஒன்று போட்டுருக்கு. ஸோ அவர்கிட்ட இந்த சாங் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த எக்கோனமி ரேட் எட்டை டச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பழைய பிராவோ அஞ்சுக்கு மேல மேக்ஸிமம் போக மாட்டாரு, இல்ல சிக்ஸுக்கு மேல போக மாட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராவோ தான் எதிர்பார்க்கறாங்க. டியூனோ இல்ல ஒரு டிஜே அந்த பெர்ஃபார்மன்ஸோ இல்ல. ஸோ பிராவோ கிட்ட இருந்து அதை எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஃபீல்டிங் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ரவீந்திர ஜடேஜா இல்ல பாஜியா இல்ல ஹர்பஜனா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போக மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவை தான் எப்பவுமே மகேந்திர சிங் தோனி அவர்கள் நம்புவாரு. ஸோ அப்படிங்கும்போது என்னோட ஒரு லெவல்லையும் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அடுத்தது மேபி ஒரு லெக் ஸ்பின்னரா கரண் சர்மா. ஏன்னா ஹர்பஜன் சிங்கோட எக்கானமி ரேட் நல்லா இருக்குது. இப்பவும் சைத் முஸ்டாக் அலி ட்ரோஃபில அதிகமா ஆடல அப்படின்னாலும் ஹர்பஜன் சிங் இப்போ நடந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அவர் கண்டெயின் பண்ணுவார். எப்பவுமே அவர் கண்டெயின் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி அவர்கிட்ட இருந்து இப்போ கொஞ்ச நாள் குறைஞ்சாலும் அவரால் ரன்னை கண்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது அவரை ஹர்பஜன் சிங்கை உள்ளே கொண்டு வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா அப்படிங்கிற ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கிறது பெரிய ஒரு ப்ளஸ். அண்ட் அடுத்தது இப்போ ஃபேப் டூ ப்ளஸ் ஒருவேளை டீமில் இல்லை அப்படின்னா ஸோ ஒரு இடம் காலியாகும். ஒரு ஸ்பின்னரை ஜட்டு கூட அண்ட் இல்லைனா கரண் சர்மா கூட போகிறதுக்கு ஒரு பியூர் ஸ்பின்னர் தேவைன்னா இம்ரான் தாஹிர் அண்ட் மிச்சல் சாண்டர் கிட்ட போவாங்க. ஒரு பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணா மிச்சல் சாண்டர், ஆனால் பியூர் ஸ்பின்னர் வேணும்னா இம்ரான் தாஹிர். இம்ரான் தாஹிர் ரீசெண்டாக ஒயிட் பாலில் சுப்ரீம் டச்ல இருக்காரு. டிகாக் ஃபேப் டூப்ளெக்ஸ் அண்ட் இம்ரான் தாஹிர் சம்ம ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கும்போது இம்ரான் தாஹிரை மேபி கன்சிடர் பண்ணலாம். பட் இந்தியன் விக்கெட்ல அவர் எப்படி போறாருன்னு தெரியல. லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல பெரிய அளவில் அவர் இம்ப்ரெசிவா பவுலிங் பண்ணல. பட் ஆனால் என்னோட லெவலில் நான் கண்டிப்பா அவரை எடுத்து வைப்பேன், அவர் ஆப்ஷனாக வைப்பேன் ஒருவேளை ஃபேப் டூப்ளெக்ஸ் இல்லைனா. அண்ட் அடுத்தது ஃபாஸ்ட் பவுலிங்ல தீபக் சஹரா இல்ல ஷர்துல் தக்குரா. ஷர்துல் தக்குர் இந்த வருஷம் சைத் முஸ்டாக் அலி ட்ரோஃபில அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் தீபக் சஹர் நியூ பால்ல சூப்பராக போடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு விக்கெட் ஸ்விங் பண்ணி எடுத்து கொடுப்பாரு அண்ட் கண்டெயின் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தீபக் சஹரை எடுப்பாங்க. அண்ட் டெத் ஓவர்ஸ்லையும் சரி நியூ பாலையும் சரி நெகிடி. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நெகிடி தான் உள்ள வருவாரு. ஸோ மற்றவர்கள் கன்சிடர் பண்ணாம நெகிடியை உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ நியூ பால்ல போடுறதுக்கும் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கும் பவுலர்ஸ்கள் இருக்காங்க. ஆனா டேவின் பிராவோ கிட்ட தான் அதிக பொறுப்புகள் இருக்கு. ஸோ டெத் ஓவர்ல மேபி அவரை மட்டும் தான் நம்பி கையில கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஒருவேளை தீபக் சஹர் மேபி நல்லா ஓவர் போடுவார் டெத் ஓவர்ல அப்படின்னா அது பெரிய ஒரு பிளஸா இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 30 வயசுக்கு மேல இருக்காங்க, ஃபீல்டிங் அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு டீமாக தான் இருக்காங்க. அண்ட் மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஒரு சுமாரான ஒரு டீம். ஸோ இந்த வருஷமும் பவுலிங் வீக்காக இருக்கு, என்ன பண்ண போகிறாங்க, கிளிக் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியே தேவை இல்லை. ஸோ பவுலிங்கில் மட்டும் மேபி அந்த டவுட்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரெண்டு மூணு மேட்சுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிடுவார் மகேந்திர சிங் தோனி அவர்கள். ஒருவேளை தேவைப்பட்டால் உள்ள மோஹித் சர்மா உள்ள வருவார் ஒரு ஸ்பின்னரை உட்கார வச்சுட்டு. ஸோ மோஹித் சர்மா உள்ள வந்தா டெத் ஓவர்கள் அவர் போடுவார். அவரோட ஸ்லோ பேஸ் அது சில பவுலர்களையும் சில டீம் பிளேயர்களையும் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னா அதை மகேந்திர சிங் தோனியால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மோஹித் சர்மா. ஸோ மோஹித் சர்மா உள்ள வரும்போது டெத் ஓவர்ஸ் போடுறதுக்கான பிரச்சனைகளும் தீரும். ஸோ என்ன ஒரு லெவன்த்தில் நான் மோஹித் சர்மாவை ஒரு ஆப்ஷனாக தான் வைக்கிறேன். அண்ட் யாருக்கு ஆப்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு லெவன். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லெவன் எடுத்தானா கடைசி ஒரு ஃபைனல்ஸ் போகிற வரைக்கும் அந்த லெவன்ஸ் தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஸோ ஒருவேளை வீக்னஸ் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுதான் வச்சுக்கே இருப்பாரு. அவருக்கு அந்த ராசி ரொம்ப பிடிக்கும். ஸோ வாட்சன், அம்பட்டி ராய்டு, ரெய்னா, கேதர் ஜாதவ் இல்லைனா ஃபேப் டூப்ளேசிஸ். ஸோ ஃபேப் டூப்ளேசிஸ் வந்துட்டார்னா ஒரு ஃபாரின் பவுலரை எடுக்க முடியாது. ஸோ கேதர் ஜாதவ் அண்ட் ஃபேப் டூப்ளேசிஸ் ரெண்டு பேரும் ஆப்ஷன். அண்ட் மகேந்திர சிங் தோனி கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், டேவின் பிராவோ, ரவீந்திர ஜடேஜா, கரண் சர்மா ஆப்ஷன், ஹர்பஜன் சிங் இல்லை ஆனால் கரண் சர்மா மட்டும்தான், இம்ரான் தாஹிர் சாட்னர் அது வந்து ஃபேப் டூப்ளேசிஸ் டீமுகளை இருக்கிறத பொறுத்து அமையும். அப்படி அவர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மேபி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மோஹித் சர்மாவை ஆட் பண்ணலாம். தீபக் சஹர் அண்ட் நிகிடி இதுதான் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு லெவன். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே.
கண்டிப்பாக போயிடுவாங்க, பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க, ஃபைனல்ஸ் போவாங்களா, ஃபைனல்ஸில் போய் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரியும். அண்ட் எப்போவுமே சேப்பாக்கில் எப்படி ப்ளே பண்ணணும், இந்தியாவில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தோனிக்கு தெரியும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு லெவன் அண்ட் என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு லெவன், இதுதான் என்னோட சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றின ஒரு கருத்து. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் விசில் போட்டுக்கிட்டே இந்த ஒரு ஐபிஎல் பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த ஐபிஎல் வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.